الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு வகுப்பு இன்ஷா அல்லாஹ் பல சகோதரர்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு ஜகாத்துடன் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள், அதை பற்றி விரிவாக பேசுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால நோம்புடன் ஜகாத்துடன் சம்பந்தப்பட்ட ஏதாவது தெளிவுகள் பெறவிடம் என்றிருந்தால் உங்களுக்கும் கேட்கணும், உங்களுக்கும் கேட்கணும். அதாவது நோம்புடன் ஜகாத்துடன் சம்பந்தப்பட்ட ஏதும் கேட்டுக்கொள்ளணும்டா கேட்டுக்கோங்கோ. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எங்கட வலிமையான வகுப்பு நாங்கள் ஆரம்பிப்போம். இதுக்குதா எதுவும் ஒரு சகோதரர் கேட்கிறார் கேள்வி, இந்த கையில பணம் இருக்குது ஒரு 6 மாசமா, 6 மாசத்துக்கு பிறகுதான் இந்த பணத்தை நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு, எனக்கு எப்ப ஜகாத்து கடமையாகும், இந்த வருஷம் எப்ப ஆரம்பமாகும், இந்த வருஷம் எப்ப ஆரம்பமாகும். உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியில 2 பேர் வேலை செஞ்சாங்க, ஒரு கம்பெனியில 2 பேர் வேலை செஞ்சாங்க, ஒரு 2 பேரும் வேலை செஞ்சு போட்டு 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க கம்பனிலிருந்து வெளியாகிறாங்க. கம்பனிலிருந்து வெளியாகக்குள்ள கம்பெனி ஒரு அலவன்ஸ் கொடுக்குது, அதாவது 2 பேருக்கும் ஒரு லம்சம்மான ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கறாங்க. ஏதோ ஒரு பேர், அது என்ன பேராக இருந்தாலும் சரி, கொடுக்கறாங்க 2 மில்லியன் 2 மில்லியன் 2 பேருக்கும். KQ 2276 இந்த வாகனத்தை மாட்டுக்கு. அப்ப இந்த 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் இந்த காசு கிடைச்சிச்சு. உதாரணமா வச்சுக்கோங்க, ஜனவரி முதலாம் தேதி இந்த 2 பேருடைய காசையும் 6 மாசம் கையில சும்மைக்குது அப்படியே. அதாவது 2 பேரும் அப்பர்ச்சுனிட்டி தேடுறாங்க, எங்க சரி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க சரி ஒன்று செய்யணும். என்ன செஞ்சாருண்டா, 6 மாசத்துக்கு பிறகு ஒரு காணி வாங்கினார். அவருடைய பர்பஸ் பிசினஸ் அல்ல, அவருடைய பர்பஸ் எதுக்கு, ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு கடை கட்டணும் என்ற நோக்கத்தில் 6 மாசத்துக்கு பிறகு என்ன வாங்கினாரு, ஒரு காணி வாங்கிட்டார் 2 மில்லியனுக்கு. ஹலாஸ் டன், அவருடைய சப்டர் க்ளோஸ். மற்றவர் என்ன செஞ்சாருண்டா, 6 மாசத்துக்கு பிறகு பிசினஸ் ஆரம்பிக்கிறார், ஒரு பிசினஸ் 2 மில்லியனை போட்டு கேபிட்டலா போட்டு இன்னும் கொஞ்சம் சாமான பஜார்ல வாங்கி போட்டு ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கிறார். கேள்வி என்னண்டா, இவருடைய ஜகாத் எங்க ஆரம்பமாகும், இவருடைய ஜகாத் எங்க ஆரம்பமாகும், முதலாவது எங்க ஆரம்பமாகும், பிசினஸ் ஆரம்பிச்ச ஜூலை முதலாம் தேதியிலிருந்து ஜகாத்து கொடுக்கணுமா அல்லது ஜனவரி முதலாம் தேதி கணக்கு பார்க்கணுமான்ற பிரச்சனை, ஒரு கேள்வி அங்க இருந்தது. அந்த கேள்விக்குரிய பதில், அவருடைய ஜகாத்துடைய வருஷம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். எங்கிருந்து, ஜனவரி முதலாம் தேதி தான் அவருடைய ஜகாத்தபல் இயர், அதிலிருந்து தான் அவர் கணக்கு பார்த்து டிசம்பர் 20ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி அவருக்கு வருஷம் பூர்த்தியாகிவிடும்.
354 நாள் வருஷம் பூர்த்தியாகிடும். அந்த இடத்தில் அவர் கணக்கு பார்த்து அவருடைய பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கும். அப்ப கொஞ்ச பேர் கேட்கிறாங்க இன்னும் ஒரு கேள்வி, சரி அப்ப மற்றவர் இருக்கிறார் ஏ இருக்கிறாரே, ஏ காணிய வாங்கினார் வீடு கட்டுற பர்பஸ்ல, 2 மில்லியன் கொடுத்து வாங்கினார் ஜூலை 1ஆம் தேதி கொடுத்து வாங்கிட்டு 2 மாசம் போகல, ஒரு நல்ல விலை வருகுது, அவருக்கு வாங்கக்குள்ள இன்டென்ஷன் இல்ல விற்கிற நோக்கம், வாங்கினதுக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு இன்டென்ஷன் வருகுது இதை வித்தா நல்லம், இன்னும் ஒரு காணி ஒன்று இருக்கு இதை விட நல்ல இடத்துல பள்ளிக்கு பக்கத்தில் அதை வாங்கறதுக்கு நல்ல ஒரு விலையும் கிடைச்சிருக்குது. அப்ப ஜூலைல வாங்கின காணிய ஆகஸ்ட்ல விற்கிறார், ஜூலைல வாங்கின காணிய செப்டம்பர்ல விற்கிறார், 1 மாசத்துக்கு விற்கிறார். அப்ப வித்தா இவருடைய ஜகாத்து எப்ப வாஜிபாகும், மருவ ஜகாத் இவருடைய ஆரம்பமாகும் எப்ப இருந்து, செப்டம்பர் தான் வருஷம் ஆரம்பமாகும். எதுல இருந்து, அந்த காணியை வித்து காசு எடுத்த நாள் இருந்துதான். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் வைக்குது. அங்க காசி பணம் வியாபார சரக்காக மாறிச்சது, இங்க பணம் வந்துட்டு ஒரு சொத்தாக மாறி ஒரு சொத்து தான் மருவ காசாக மாறுது. இது ரெண்டுக்கும் இஸ்லாத்து நினைக்குது, ஃபிக்ஹுடைய சட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. எனவே இந்த கேஸ்ல இவருடைய ஜகாத்துடைய வருஷம் எப்ப ஆரம்பமாகும், செப்டம்பர்ல இருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் அல்லது அடுத்த ஜூலை 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி வரைக்கும் இவருடைய ஜகாத்துடைய காலம் அப்படியே நீடிக்கும். அங்க வச்சுதான் அவர் ஜகாத்து கொடுத்து வேண்டி வரும். இப்ப நாங்க எப்பயுமே கருத்து எடுக்கணும் ஒரு விஷயம் என்ன சொன்னா, ஏண்ட எனக்கு எப்ப ஜகாத்து வாஜிபாகுது என்றத ஒவ்வொருத்தரும் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கணும். தங்கம் வாங்குற அளவு சல்லி எனக்கு டெப்ப இருக்குது என்பது சம்டைம் ஜனவரியாக மேலும் பிப்ரவரிக்கோ மேலும் மார்ச் ஏற்படவும் மேலும் நோம்பு ஏற்படவும் மேலும் நோம்பு இல்லாத காலத்தில் இப்படவும் மேலும் எப்ப ஏற்படவும் மேலும் அப்ப அந்த கேஷ் அந்த பேலன்ஸ் வந்துட்டு இத்தனை ரூபா 85 கிராம் தங்கம் வாங்குறத விட குறைய கூடாது, அதுக்கு மேல எப்ப வருகிறதோ அன்றைக்கு நான் ஜகாத்து கொடுக்க தகுதியானால் ஒரு வருஷத்துக்கு பிறகுன்ற கணக்கு எப்பயுமே ஒரு முஸ்லீம் நினைப்போம். இது ஒரு கேள்வி, இது நான் நம்புறேன் எல்லாருக்கும் இது கிளியரா இருக்கும். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுல எனக்கிட்ட உத்தர அமானிதமாக பணம் தந்தார், என்ன அமானிதம் இதை வச்சுக்கோ, லாங் டேர்முக்கு நான் போறேன் வெளிநாட்டுக்கு, நான் எங்க போறேன் புரிஞ்சுக்கோங்க. முதலாவது உங்களிடத்தில் அமானிதமாக ஒரு பணத்தை தந்தா உங்களுக்கு அந்த பணத்தில் கை வச்சேதாது, தொடவும் ஏதாது, எந்த நோட்டை உங்களோட கையில தந்தாரோ அந்த நோட்டை தான் நீங்க திருப்பி கொடுக்க வேணும், அதுதான் அமானிதம். அதுக்கு தான் பேர் இடத்த அமானிதம். இன்றைக்கு நாங்க நோட்டை பத்தி பேசுறோம், அன்றைக்கு இருந்தது தங்கம், ரியல் தங்கம், கோல்ட் காயின், சில்வர் காயின், அடிப்படையில் என்ன குத்தவாளி. உதாரணமா நீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பொருளை தந்தார், இது அமானிதம் வச்சுக்கோங்க, சுனாமியில கைத்தது நீங்க பாதுகாத்தேன் இடத்துல வச்சு அதை பாதுகாத்து சொன்னால் நீங்கள் குத்தவாளி அல்ல, அந்த பொருளுக்கு இல்ல விஷயம் அமானிதம். அமானிதம் நான் பாதுகாத்து தாரேன், மனிதனால் ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சு பாதுகாக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நான் பாதுகாத்தேன், அதுக்கு பியோன் அதுக்கு மேல ஒன்று நடந்தால் அதுக்கு நான் குத்தவாளி அல்ல. ஏண்ட விட்ட நீங்க தந்திங்க வச்ச சொல்லி ஒரு பெரிய ஒரு மனு காசி காசு சும்மா வைக்கலுமா ஏழதான் அடுத்த விஷயம். நான் வச்சிருக்கிறேன் உடைய நெருப்புல பத்துட்டு இப்ப அதை காசிக்கு தான் பொறுப்பா, காசிக்கு தான் பொறுப்பு,
இவர் சொல்றாரு நான் எங்கேயோ வெட்டேன் எனக்கு தெரியாது. அப்ப நீங்க பொறுப்பு. ஏன் அமானிதம் என்ற கையில் எடுத்தா என்ன செய்யணும்? முதலாவது அமானிதமாக தரப்பட்ட பணத்தை வியாபாரம் அல்ல முறை என்னன்னு சொன்னால் எடுத்த பணத்தையே நீங்க திருப்பி கொடுக்கும். சரி, உதாரணம் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சகோதரர் சொல்றாரு எனக்கு பேங்க் காசை வைக்க ப்ராப்ளம் உண்டு, நான் ஓண்ட பேர்ல அக்கவுண்ட் திறந்து அமானிதமா வைங்கன்றார். எனக்கு அந்த காசை வித்ட்ரா பண்ணேலும் அந்த கட்டத்தில் உண்மையிலேயே பேங்க்ல பேத்து நான் தந்த காசத்தான் தாந்து கேட்கணும். உங்களுக்கு கேட்கிறதே அந்த கட்டம் வந்து என்ன செய்யும் இல்ல வித்தியாசமையிலேயே இந்த லோ கிரியேட் பண்ணப்பட்ட. எப்படி சொன்னா மக்கள் உண்மையான தங்கம் வெள்ளிய பாவிக்கிற காலம் காசா. எல்லா தங்கத்துக்கும் ஒருவர் இல்ல, எல்லா சில்வருக்கும் ஒருவர் இல்ல. அதனுடைய அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டியை வச்சு அதனுடைய விலை என்ன செய்யும் வித்தியாசமாகும். சரி, ஒத்தர் காசு தந்துட்டு கையில. இப்ப நீங்க இந்த காசை அவர்கிட்ட கேட்க போறீங்க. இப்ப பிசினஸ் செய்யணும். நீங்க யோசிக்கிறீங்க உண்மையில் இந்த காசு ஒரு வருஷம் சும்மா தானே பெய்க்க போகுது, நான் சும்மா வச்சுக்க போறேன். சரி, ஒரு பிசினஸ் செய்வோமே. நீங்க ஒரு பிசினஸ் செய்யணும் என்றால் இந்த காசியினுடைய நேச்சரை மாற்றணும். அமானிதம் என்ற எதுலேருந்து அதுல இந்த வட்டத்தில் இருந்து அதை இன்னும் ஒரு வட்டத்துக்கு நீ கொண்டு வரணும். என்ன வட்டம்? அவர் சொல்ற பிரச்சனையில நீ பாவி, நான் கேட்கிற நேரம் திருப்பி தந்துடு. முதல்ல எனக்கு லாபம் ஒன்றும் தேவையில்ல, உனக்கு இதை பாவி கேளும் பிரச்சனை இல்ல, நான் எப்ப கேட்கிறோம் அப்ப இத திருப்பி தந்துடுன்னு சொல்லி அவர் சொன்னா நீங்க கடனாளி ஆகிட்டீங்க. இப்ப நீங்க நிப்ப கடனாளி. என்ன கடன்? இத்துனாமியில பதினஞ்சாரு நெருப்பத்தினாரு. அப்ப அதுக்குறிஞ்சு என்ன வருது? ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆனால் அந்த கட்டத்தில் அமானிதமாக இருந்தால் ஜகாத்து நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஜகாத்து யார் கொடுப்பாரு? யாரு? ஓனர் கொடுப்பாரு. கடனாளிகள் ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. அவர் கொடுப்பார் அவருடைய முதலன் சொல்லி அவருடைய அவருக்கு வரவேண்டிய காசு என்று கொடுப்பாரு. இவர் கொடுப்பார் இவருடைய ஆர்டிகல் ஆஃப் த ட்ரேட் வியாபார சரக்கு என்ற பெயர். யார் கொடுப்பாரு? வியாபார சரக்கு, அதாவது ஆர்டிகல் ஆஃப் த ட்ரேட் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட்ல யார் கொடுப்பார்? இவர் கொடுப்பார். சரி, இவர் சொல்றாரு இல்ல எனக்கு அப்படி தரையலா, நீங்க வியாபாரத்துக்கு பார்க்கடா பாவிக்கேலும் ஆனா பண்ணும். இப்ப பங்கத்தின பேசணும், பார்த்து தாரனே அதுக்கு தேவாது. இவருக்குள்ள ஆகப்பெரிய ஒன்றுதான் வியாபாரம் செஞ்சு லாபம் வந்தோட பார்த்துக்கிறோம். பார்த்து பிரிச்சக்குள்ளதான் ரெண்டு துண்டாகிடும். அப்பத்தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். நான் நினைச்சேன் இப்படி தருவாய் என்று சொல்லி, இவன் நினைச்சு நான் நினைச்ச இப்படித்தான் தரலாம் என்று சொல்லி, அங்க நினைச்சதெல்லாம் இஸ்லாம் அல்ல. அங்கத்தான் பிரச்சனை ஆரம்பமாகும். அப்ப கட் அண்ட் ரைட், இதுதான் நேச்சர் ஆஃப் த பிசினஸ் உலமாக்கள் சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி நீங்க கொண்டு போறால் நேச்சர் ஆஃப் த பிசினஸ் அங்கு எழுதப்பட வேண்டும். இதால இந்த பிசினஸ் தான் செய்யப்பட போகும். சொல்றாங்க கடல் கடந்து போறா அதே நீங்க எழுதணும் ஓவர்சீஸ். ரெண்டாவது ப்ராஃபிட் எத்தனை வீதம்? ப்ராஃபிட் எத்தனை வீதம்? 50-50. அது 99% ஒரு ஆளுக்கு, 1% ஒரு ஆளுக்கு. வரையில பிரச்சனை
99% வரும் மேலும் 1% வரும் ஏதும். இவர் சொல்ற எனக்கு 1% இருந்தா போதும் அப்பா, 99% இருந்து கூட சொல்றாரு. அப்பே பிரச்சனை சொல்லும். அது ப்ராஃபிட் இருக்குது, ரெண்டு பேரும் பேசி முடிக்கிறது தான் ப்ராஃபிட். அவங்க இத்திபாக்கான அமௌண்ட்டுக்கு தான் ப்ராஃபிட் பங்காகும். ஆனால் குறிப்பிட்ட காலம், காலம் குறிப்பிடவும் வேண்டும், பிரச்சனை. சரி, இப்படி எல்லாம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக மாறினால், இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட் பேசுறாங்க, லொஸ்ட் வந்தால் 100% லொஸ்ட் இன்வெஸ்டர் தான் பொறுப்பெடுக்கும். 100% எனக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஒர்க்கிங் பார்ட்னருக்கு இன்வெஸ்ட் பண்ற அவர் ஒர்க் பார்ட்னருக்கு, அவருக்கு என்ன லாஸ் லாஸ்ட், அவர் ப்ராடக்ட் லாஸ்ட், அவருடைய டைம் லாஸ்ட், அவருடைய ஒரு கோல் லாஸ்ட, இந்த லாஸ்ட் அவருக்கு போய் சேரும். லாஸ்ட் என்று வந்தால் லாஸ்ட்ல பங்கு இல்ல, ப்ராஃபிட்ல தான் பங்கு, லாஸ்ட்ல பங்கு வராது. இந்த கட்டத்தில் ஜகாத் யாரு கொடுக்கணும் என்றால், யார் கொடுக்கணும், இன்வெஸ்டர் தான் ஜகாத் கொடுப்பார், இன்வெஸ்டர் தான் ஜகாத் கொடுப்பாரு. இதுதான் தியரி, இதுதான் கன்செப்ட். ஒரு ஆளுடைய பணத்தெடுத்து நாங்க வியாபாரம் பண்றால், அமானிதமாக இருந்தா தொடையலாது, கடனாக இருந்தா ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆக வந்தால் என்ன செய்யும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் கூட ஒரு நேச்சர், ஒரு பியோண்ட் த கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு அழிவின் மூலமாக இது அழிஞ்சா, எது அழிஞ்சு போனால் லோம் யாரு பொறுப்பில்ல, ஒர்க்கிங் பார்ட்னர் பொறுப்பில்ல, அவர் அந்த ரிஸ்கை எடுக்கணும். ஏன் அங்க ப்ராஃபிட் எடுக்காரு, ப்ராஃபிட் படிப்பீங்களோ அப்ப கேபிட்டல் ரிஸ்க் நீங்க பொறுப்பெடுக்கணும். இதுதான் பேசிக் கன்செப்ட், இதுதான் கன்வென்ஷனல் பேங்குக்கும் இஸ்லாமிக் பேங்குக்கும் வித்தியாசம். அதனால எப்பயும் யாமிச்சுக்கணும், ஷரியாவில் உள்ளத்தை சரியா செய்ய பார்க்கணும், ஷரியா உள்ளத்தை தனக்கு பெனிஃபிட்டுக்காக வேண்டி செய்யக்கூடாது. நான் எல்லாருக்கும் சொல்றேன், இஸ்லாமிய வங்கிகளாக இருந்தாலும் சரி, மனித நேயத்தோட, அதாவது இஸ்லாமிய சிந்தனையோட இஸ்லாத்தை செயல்படுத்த பார்க்கணும். வெறுமனை இஸ்லாத்தில் இப்படிதான் இருக்குது, இப்படித்தான் புஸ்தகத்தில் இருக்குது. இல்ல புஸ்தகம் மட்டுமல்ல, அங்குள்ள ஃபெக்டையும் பார்க்கணும், அங்குள்ள ஃபெக்டையும் பார்க்கணும். அதனால இன்றைக்கு இஸ்லாமிய வங்கிகள் கூட இஸ்லாமயப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கு. உதாரணமாக சுமசர்மாவும் ஒரு இஸ்லாமிய வங்கியில போயிட்டு கேட்கறீங்க, என்ன எனக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும், அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட மெக்கானிசம் இல்ல, இல்லாத்தினால செய்யறாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, 3 வருஷத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க, 3 வருஷத்துடைய ஓடி எடுத்த லோன் எடுத்த ஃபெசிலிட்டிஸ் எங்க கொடுக்கணும், எங்க கொடுக்குறீங்க, 3 வருஷத்துடைய இன்கம் டேக்ஸ் கொண்டு வாங்க, 3 வருஷத்துடைய உரிக்கைப்பட கொண்டு வாங்க. இதெல்லாம் கொண்டு கொடுக்க போனா யாருக்கு வாப்பா இஸ்லாமிக் பேங்க் செய்யணும், திருவிலோட்ராக்கள், படையாவாரி, தமுட்டங்கையாவாரி, சாதாரண ஒரு கிராஸ் ரூட் லெவல் இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறாக்கள், அவரை போயிட்டு கேட்டா நான் இப்படித்தான சின்ன வியாபாரம் பண்றேன், எனக்கு ஒரு விஷயம் கூட சொன்னா, அவர்கிட்ட போய் சொன்னா 3 வருஷத்துடைய ஒழிச்சுப்பட கொண்டாங்க, எங்க போவார் அவரு, எங்க போவாரு. சில விஷயங்களை நாங்க பிளெக்சிபிள் ஆகணும், சில ரிஸ்க நீங்க பொறுப்பெடுக்கணும். உண்மையான இஸ்லாமிய வங்கி சொன்னா ரெண்டு விஷயம் செய்யணும், ரெண்டு விஷயம், இஜாராவும் அல்ல, முராபஹாவும் அல்ல, பேங்க் இன்வெஸ்டராக மாறணும், கஸ்டமர் யாரா மாறணும், ஒர்க்கிங் பார்ட்னரா மாறணும். பேங்க் பொறுப்பெடுக்கிற லிஸ்ட், கேபிட்டலுக்கு வார லிஸ்ட் நாங்க பொறுப்பெடுக்கிறோம். அல்லது பேங்க் சொல்லணும், நீங்களும் போடுங்க ஒரு 50 லட்சம் ரூபாய், நாங்களும் 50 லட்சம் போடுறோம், வியாபாரம் பண்ணுவோம், ரெண்டு பேரும் வார ப்ராஃபிட் என்ன செய்வோம், நாங்க பண்ணிக்கிறோம். இது பார்ட்னர்ஷிப்ல நாங்க வியாபாரம் பண்றோம் இல்ல, நாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தாரதும் இல்ல, நாங்க உங்களுக்கு வேணுண்டா இஜாரா தாரோம், எழுதுறோம் முராபஹா தாரோம். நீங்க சேர்ந்து கூடான்னு சொல்ல வர இல்ல, ஆனா ரியல் பிராக்டிஸ் இதல்ல. ரியல் பிராக்டிஸ் என்ன, எதுக்கு வரணும், இன்வெஸ்டரா வரும், பேங்க் இன்வெஸ்டர், நாங்க இன்வெஸ்ட் உங்களோட சைனால வியாபாரம் நிக்குதா கொண்டாங்க, நாங்க பிசினஸ் ஃபுல்லா ஸ்டடி பண்றோம், அதுல வரக்கூடிய ரிஸ்க், அதுல வரக்கூடிய பாசிட்டிவ், அதுல வரக்கூடிய கிரெடிபிள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். வரக்கூடிய வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு 50-50 ஷேர் பண்ணிக்கிறோம்,
70-30 ஷியா பண்ணிக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. என்ன அதே போலுக்கு பேசிக்கொள்ளும் அதுக்கு மார்க்கத்தில் திறந்த அனுமதிக்குது. இல்லாம நீங்க அங்க வாங்குங்க, எனக்கு நீங்க வாங்கி அங்க வித்துடுங்க, நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு அங்கே வச்சே நாங்க டீலிங் முடிச்சுக்கொள்வோம். இது என்ன சரிமா, நீங்க கூலர் நஷ்டப்படாம லாபம் சம்பாதிக்க பாக்குறீங்க. ரியல் நானும் வெற்றி இஸ்லாமிய வங்கிகள் இருக்கிறேன், ஆனால் நாங்க வங்கியில் இருக்கிறதுக்கான வங்கிக்கு வக்காலத்து வாங்க மாட்டோம். உங்களுக்கு நாங்க சொல் நீங்க ரியல் இஸ்லாமிக் பேங்க் என்ற கன்செப்டுக்கு நீங்க வரணும் என்றிருந்தால் பேங்க் இன்வெஸ்டராக வரணும். அப்படி இல்லை என்றால் பேங்க் என்ன செய்யணும், பார்ட்னர்ஷிப்பாக, பார்ட்னர்ஷிப்ல நாங்க உங்களுடைய வியாபாரம் பண்ண தயார் என்று யார் வரணும், பேங்க் வரணும். இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு பேங்கும் இந்த ரிஸ்க சுமக்க தயார் இல்லை. அதுக்கு சில காரணமும் இருக்குது, அதுக்கு சில காரணமும் இருக்கு. இன்னைக்கு உள்ள அமைப்புல நம்பி நம்பி கையில கொடுத்துட்டு பிளஸ் டூண்டா நாங்க நெசிங்க, அது பேங்க் காசு அல்ல, அது யாரோட காசு, பப்ளிக் காசு. நாளை பப்ளிக்ல நிப்பாங்க, எதை பிடிச்சுக்கொண்டு வெனர் பிடிப்பாங்க. செல்றதுல லேசி, பிராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, இல்லாம இல்ல செல்றது லேசி. ஆனா என்ன இருக்குது, ஒவ்வொரு நாளும் இருந்து பெட்டாக்கு போனா கேள்வி வரும், என்ன கேள்வி, அங்க அந்த மூலையில 40 கோடி கொத்தர் போட்டாரா வேணா, இங்க போனா 50 கோடி கொத்தர் போட்டாரா வேணா, போட்டதான் கூட போட்டதான் கூட. சுருக்கமா செல்ல போனா கொத்தர் சொல்றாரு எனக்கும் ஒரு 20 ரூபா, பெரிய 20 ரூபா எப்படி கொடுத்தீங்க, நீ எப்படி அவரை கொடுத்தாய், இவ்வளவு நம்பி கொடுத்தாய். அவர் சொல்ற இல்ல, நான் அவருடைய கையில் உள்ள செக்கட்டியை பார்த்தேன், இந்த கணக்காராலும் அவருடைய வியாபாரம் பண்ணிக்கிறார், அவரும் வியாபாரம் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா இந்த மெக்கானிசம் என்ன சொல்லி, இந்த ஏபிசி ஷப்பும் வியாபாரம் பண்ணிக்குது. ஏபிசியை இவருடைய வியாபாரம் பண்றேன்டா, நான் யாரு, இவர் பார்க்கிற ஏபிசி கொஞ்சம் ரிட்டர்ன் செக், இந்த என்ன இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆன செக் புக் ஒன்று இந்த அது ரெண்டு செக்கை வெளியே வச்சுக்கொண்டார் கையில். அதாவது ஏமாத்திரத்துக்கு ஒரு கூட்டம் துணிஞ்சிருக்கிறாங்க, அதுல முஸ்லிம் மாற்று மருத்துவங்கள் வித்தியாசம் இல்லை. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, தொப்பி போட்டு சம்பாதிக்கவான், ஏமாத்தி சம்பாதிக்கவான், இதுல எந்த பறக்கத்தும் இல்லை. நான் இன்றைய காலையில கூட எஸ்எல்பிசி நிகழ்ச்சியில மிக தெளிவாக சொன்னேன், ஹராமான முறையில சம்பாதிப்போம் என்றிருந்தால் அதனுடைய விளைவை மௌத்துக்கு முந்தி சுவைத்து பார்த்துட்டு தான் மௌத்தாகும். இது நிச்சயம், இது ஃபேக்ட், இதுக்கு தௌபா செய்யும், இதுக்கு தௌபா செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வியாபாரம் என்றது பையன் செயல் அல்ல, திஜாரத்தன் அன் தராவின், திஜாரத்தன் அன் தராவின், ரெண்டு பேரும் விற்கணும், ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் துவா செய்யணும். நான் ஒரு காணியை வித்தேன், வாங்குறாள் சொல்றார் அல்ஹம்துலில்லா, நான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த டேஸ்டுக்கு இந்த பிரைஸுக்கு எனக்கு இந்த காணி கிடைச்சிக்குது அல்ஹம்துலில்லா. அவர் அல்லாஹ் புகழ்றாரு, விற்கிறவர் காசி வாங்குறாரு, அவர் சொல்றாரு நான் இவ்வளவு நாளும் ஒரு நல்ல பிரைஸ் கிடைச்சோம் என்று பார்த்து கொண்டிருந்தேன், அல்ஹம்துலில்லா அந்த பிரைஸுக்கு இது கிடைச்சது, அவரும் சந்தோஷம். அல்லாஹ் சொல்றான் இந்த வியாபாரத்துல தான் பறக்கத்திக்குது, இந்த வியாபாரத்தில் மறக்கத்திருக்கு, திஜாரத்தன் அன் தராவின், ரெண்டு பேரும் ஹாப்பி. வித்தவர் சொல்ற அல்ஹம்துலில்லா நல்ல பிரைஸ் கிடைச்சிச்சு, வாங்கினவர் சொல்றாரு நல்ல சாமான் கிடைச்சிச்சு, பாகேன் பண்றது கூடும், அந்த பாகேன் ரீசனபிள் ஆயிக்கணும். எங்களுக்கு நல்லா தெரியும், இவருடைய மகனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும், இவருக்கு வேற சாய்ஸ் இல்லை எனக்கு தவிர. நாங்க அப்படித்தான் புரோக்கர் மாறும் வந்து சொல்றது, மாடு சுருக்கப்படுத்திடுமே, கனடா விசா பட்டி இது போறதுக்கு அவசரமா பேசிடுவோம், எல்லாம் கொடுத்துருவோம், அதனால நீங்க அவசரப்பட வேணாம், நீங்க இருங்க உங்களோட விஷயத்துல எது ஸ்ட்ராங்கா இருங்க. இவரே சரி அங்க அவரோட விசா பட்டி இது அவர் போறதுக்கு இத்தனா நீ குந்தி பேத்தாகணும், அதுக்கு முந்தி இங்க எல்லாம் சொல்லிடலாம் என்ன செட்டில் பண்ணு தெரியாது. அப்ப சொல்றது இந்த மாட்ட படுத்து வச்சிடலாம் ஈஸியா, இது கூடாது, ஹராம், இது ஹராம். உம்மத்தில் இந்த நோய்க்குது, அதுக்கு முந்தையும் சொன்னேன் ஒருத்த, நான் ஒரு ஆளோட மிச்சம் நெருங்கி பழகிறேன், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்யட்டும், நல்ல சகோதரர்கள், சில விஷயங்கள் தெரியாதனத்தில் செய்யறது. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்னோட பேசுறதுக்குள்ள ஒருத்தர் வந்தாரு, அவர் வாகன புளோக்கர்,
அவர்கிட்ட சொன்னாரு, பேரை சொல்லி எங்க சரி ஒரு ஜிப்போ நீந்தா சொல்லு. என்ன அரியசாய் கட்டையிலாது கட்டலான லீஸ் கட்ட கஷ்டமான ஜிப்போ நீந்தா சொல்லு, கவாங்குவோம்னு சொல்லி. அவரு போனது பிறகு நான் சொன்னேன், ஐயா நீங்க ஜிப்போடுறதுக்கு ஒத்தன் கஷ்டத்தில் முழுவதுமானு கேட்டேன். நீங்க ஒரு ஜிப்போடுறதுக்கு என்ன செய்யணும்? ஒத்தனூறு அழுதுட்டாரா? அழுதுட்டாரா? கண்ணால கண் அப்படியே ட்ரொப் ட்ரொப்பா கொட்டு. நான் இப்படி யோசிக்கலையா, ஹஜரத் அடுத்த நாள் பேர்ந்து காசி கொடுத்த ஜிப்பே வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் மற்றவன் கஷ்டத்தில் முழுந்தாத்தான் நான் வாழையில முடி யோசிக்க வாழ. இதுக்கு சொல்றது மற்றவன் கஷ்டத்தில் கூதல் காஞ்சா ஏண்ட கஷ்டத்தில் கூதல் காய் ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் என்ன பண்ணி சொன்னேன், நான் மாமாட்ட வாங்கினா கூட குறைய, எனக்கு ஒரு மாமா தானே, நான் எத்தனை பேருக்கு மாமா வாங்குவேன்? அதை மறந்துட வாணும். நான் இன்றைக்கு மருமகன், நான் எதனாலும் மருமகன் இல்ல, நான் ஒரு விவசாயி. நான் யாராகணும்? நான் மாமா வாங்கணும். எத்தனை பேருக்கு நான் மாமா? நான் அஞ்சு பேருக்கு மாமா. நான் ஒரு மாமன்ற தத்துவம் குடிச்சேன், அஞ்சு பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு, அஞ்சு பேர் நிக்கிறாங்க கியூல. நீங்க வாங்கினீங்க தானே, இப்படிக்கு கட்டுங்க நீங்க. இல்ல அப்ப சொல்லுவாங்க, இல்லைங்க மாமாவே ஒன்றும் வாங்கல, நாங்க இவர்த்த கேட்கறது நியாயம் இல்ல. அல்ல உள்ளத்துல போடுவான். நான் கிழக்கிழங்கையில பார்த்திருக்கிறேன் மக்களை, கிழக்கிழங்கையில பார்த்திருக்கிறேன். சில நிக்காகுகள் செஞ்சாங்க, இவர்த்த கேட்கல, இவர் வாங்கலையே உண்டும். இது அல்லாஹ் சுன்னத்து. கமா ததீனு துதானு, நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் நடத்தாட்டப்படுவீர்கள். எங்கட வாப்பவன் நான் கண்ணியப்படுத்தினா எங்க புள்ள என்ன கண்ணியப்படுத்தும்? இது அல்லாஹ் சுன்னத்து. நான் ஏந்த மாமட ரத்தத்தை குடிச்சால் அஞ்சு பேர் புறக்க இருக்கிறாங்க ஏந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்கு, அதை மறந்துடவா. இது ஃபேக்ட், இது உண்மை. எனவே ஜகாத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம் கேட்டாங்க, ஆக்களுக்கு ஒரு கன்ஃபியூசன் இருக்கிறது, ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் அல்ல, ஹஜ்ரத் குடும்பத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும். யாருக்கு? இதுல ரெண்டு வகையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு கூட்டம் பார்க்கிறாங்க குடும்பத்துக்கே கொடுத்து முடிச்சிடுவோம். எப்படி முழு பூசணிக்கேங்க குடும்பத்துக்கே புதைச்சிடுவோம். தாத்தா அங்க நானா, எங்களை தம்பி, எங்களை வாப்பா, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க பங்கு வச்சு. இதுவும் கூடாது. இன்னும் இருக்கிறாங்க குடும்பத்துக்கு கொடுக்கறதே இல்லை, குடும்பமே வாக்காத்தன்றதுக்குவே. உண்மையிலே சொல்ல போனா குடும்பத்துக்கு கொடுக்கிற சாமான அல்ல. இதுக்கு ஜகாத்துடைய 2.5 வீத பணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவுசாஹுன் நாஸ், மக்களுடைய பணத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட ஊத்தைகள். உதாரணமா சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும் இஜாமா கபிங் சேரும், கபிங் இருக்கும், ரத்தத்தை எடுப்பாங்க அப்படியே, இந்த உடம்புல ரத்தம் அப்படியே வெளியே வரும். இந்த ரத்தத்தை கொண்டேத்து பிளட் பேங்க்ல கொடுக்கலாம். கேளுமா, வந்தீர ரத்தமே ஊத்த ரத்தம் தான். வந்தீர ரத்தமே அந்த அழுக்கு அது உடம்புல உள்ள மனிதனுடைய உடம்புள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த மெசேஜ். மனிதனுடைய உடம்புள்ள ரத்தத்தை எடுக்கிறதுக்குரிய வழி. இன்றைக்கு இதே மேற்கத்திய உலகத்தில், அதாவது ஐரோப்பாவில் வெரி ஃபேமஸ் ஆகிற ஒரு வீட்டை மாறி, வெரி ஃபேமஸ். இன்றைக்கு மதீனா முனவரில் வைத்து பார்த்தா இதுக்குண்டே தனி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, லேட்டஸ்ட் மெஷினரியில போட்டு ஆட்டோமே, அதாவது மனுஷன் சோ டெவலப். இப்ப சொல்றாங்க கபிங், உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியாக்கினா நோய் இல்லா போயிட்டு, தலைவல் இல்லா போயிட்டு, மூட்டுவல் இல்லா போயிட்டு, அது ரத்தங்கள் பயிற்சி நின்றதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் தரந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்ல இல்ல. 1400 முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டி சொல்றாங்க, அதை செய்யறதுக்குரிய நிறத்தை குறிப்பிடுறாங்க. சூரியன் இப்படி கோணம், சந்திரன் இப்படி கோணம், 14 இதெல்லாம் ஹதீஸ் அப்படியே இருக்குது.
போங்க பேசி சர்ச் பண்ணுங்க கூகுள்ல கப்பிங் இன் சரி கப்பிங் இன் இஸ்லாம் அங்கே செய்யறாங்க கவுதார் ரோட்ல இருக்குது கப்பிங் இன் இஸ்லாம் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் கப்பிங் அப்ப இதுல வரக்கூடிய ரத்தமிக்க ரத்தம் தான் ஆனா இந்த ரத்தம் அவுசா ஊத்த இதுல எத்தனையோ வகையான கிருமி எத்தனையோ வகையான ஜேம்ஸ் இருக்குது இதே போலத்தான் ஒரு மனிதனுடைய பணத்திலிருந்து வெளியாக்கப்படக்கூடிய ஜகாத் 2.5 வீதம் இதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த பணத்தை ஏண்ட குடும்பத்துக்கு கொடுத்துடாதே பனு முத்தலிபுக்கும் பனு ஹாஷிமுக்கும் இந்த கீம் ஜகாத்து வாங்கிறது ஹராம் இந்த கீம் ஜகாத்து கொடுக்கலாது இந்த கீம் ஜகாத்து கொடுக்க இப்ப எங்க இருக்கிறாங்க இலங்கையில இருக்கிறாங்க பனு ஹாஷிம் இலங்கையில இருக்கிறாங்க அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராம் ஆக்கினாங்க ஷரான் மார்க்கமாக நாங்க மார்க்கமா ஹராம் ஆக்க மாட்டோம் நாங்க சொல்லுவோம் நான் ஜகாத்து கொடுக்க தகுதியான ஆளாக இருந்தா 2.5 வீதம் ஜகாத்து சமூகத்துக்கு போகட்டும் பப்ளிக்கு போகட்டும் ஏழைகளுக்கு போகட்டும் ஃபகீருக்கு போகட்டும் ஆனா ஏந்த குடும்பம் ஜகாத்துல வாழ மாட்டாது ஏந்த குடும்பம் சதகாவுல வாழும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ஜவில் குர்பா குர்பாக்களுக்கு கொடுங்கோ வலியத்தாமா யதீமா கொடுங்கோ அந்த ஜகாத்து வாங்குற எட்டு கூட்டத்தில் அகலே குர்பா இல்ல கின்ஷிப் இல்ல இருக்குதா அந்த எட்டு கூட்டத்தில் யதீம் இல்ல அந்த எட்டு கூட்டத்தில் அராவிடாக்கள் விடோஸ் இல்ல அந்த எட்டு கூட்டத்தில் சிறை கைகள் இல்ல بَعَثَ الْمَالَ عَلَى حُبِّهِ ذَوِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينَ وَابْنَ السَّبِيلِ وَالسَّائِلِينَ وَابْنَ الرِّقَابِ الله سبحانه القرآن இவங்களுக்கு கொடுங்கோ இது ஜகாத் அல்ல இது இன்ன ஒண்ணு சொன்னேன் சென்ற வாரம் கேட்டு வாராக்களுக்கு ஜகாத் கொடுத்தா ஜகாத் ஆக மாட்டாது அப்பீல் பண்றாங்க ஜகாத் அப்பீல் எத்தனையோ கோல் வரும் எத்தனையோ இடத்துல இருந்து வரும் கொடுக்க முந்தி நான் எல்லாருக்கும் சொல்றேன் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் சொல்றேன் வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் சொல்றேன் தயவு செஞ்சு மற்றவனை கல்லனாக்க வேணும் மற்றவனை கல்லனாக்க வேணும் நீங்க தூக்கி கொடுத்து போட்டு ஏமாந்ததுக்கு பிறகு ஏசவும் வேணும் மனுஷன் நேச்சர் மனுஷன் கல்லன் இல்ல சந்தர்ப்பம் கல்லனா மாத்தும் இப்படிதானே மனுஷன் கல்லன் இல்ல மனுஷன் சந்தர்ப்பம் என்ன செய்யும் கல்லனா மாத்தும் நீங்க ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் காசு கொடுக்கணும் உங்களோட கையில உத்தர வந்து 10 லட்சம் ரூபா ஒரு 50,000 ரூபாய் காசு தந்தாரு இது ஜகாத்து காசு உன்னை நான் வக்கீலாக நியமிக்கிறேன் இது சரியான அளவு கொடுத்துடுவாப்பான்னு சொல்லி இப்ப இந்த 5000 ரூபாய் காரன் வந்து உங்களோட கழுத்துக்கு கலப்பிடிச்சா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க முதலாவது உங்களோட நியத்து நான் ஒரு இந்த 50,000 ரூபாய் ஒரு வருஷம் தொட மாட்டேன் இது அமானியத்தை நிறைவேற்றணும் என்ற நியத்து தான் ஒரு நியத்து இந்த கழுத்துக்கு தால பிடிச்ச பிடியில நீங்க பாப்பீங்க நாளைக்கு ஒரு காசி வரைக்கு தானே என்று சொல்லி முதலாவது 50,000 ரூபாய் பண்ணுவீங்க என்ன நோக்கம் எந்த நோக்கம் திருப்பி போடுற நோக்கம் ஆனா ஒரு நாள் திருப்பி போடுற பெற்றோடு கிடைக்காது சந்தர்ப்பம் தான் என்ன பாவியா மாற்றும் அதனால ஜகாத்து கொடுக்கிறவங்க பன்ஸ் ரிலீஸ் பண்றதல்ல அந்த ஃபண்ட் சரியான இடத்துக்கு பேசி சேரோடும் என்ஜிஓ எத்தனை என்ஜிஓ இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா சிரோன்ல ஏராளமான என்ஜிஓஸ் இருக்குது ஏனென்றா இந்த என்ஜிஓக்களுடைய பைனான்சியல் ஸ்டேப் எடுத்து மறு பார்ப்போம் ஜமியத்துலமா வந்துட்டு சுனாமி டைம்ல ஜமியத்துலமாவுக்கு வெளிநாடுகள் இருந்து சில ஃபண்ட்ஸ் வந்து வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஜமியத்துலமா இதுல ஜமித்துலமோட காசு இல்ல அதுக்கு தனி அக்கவுண்ட் திறந்து அவங்க சொல்லிட்டாங்க வீடு தான் கட்டி கொடுக்கணும் அதுவும் சுனாமியில பாதிக்கப்பட்டவங்க அந்த காசை தந்து அந்த காசுக்கு என்ன போட்டாங்க 100% ஸ்டிக்க போட்டாங்க வீடு கட்டணும் ரெண்டாவது என்ன சுனாமியில பாதிக்கப்பட்டவங்க சுனாமி ஏரியா இந்த இதுக்கு ஏந்த வேலையா இது ப்ரொஜெக்டர் தேடி இடத்தை தேடி அங்க போனா சொல்லிட்டாங்க அரசாங்கம் சொல்லுது கடல்ல இருந்து 100 மீட்டர் கண்டல தான் போகணும் அப்ப இதெல்லாம் அப்ப இந்த காசு முழு காசையும் நாங்க மேனேஜ் பண்றதுக்கு ஜிமித்துலமாவுக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஸ்ட் தேவைப்பட்டது லெஸ் தன் 1% எத்தனை பர்சன்ட் நாங்களும் ஈஸ்டுக்கு போனோம் பஸ்ல பேத்திக்கிறோம் சில கட்டங்கள்ல வாகனம் ஹேர் பண்ணி பேத்திக்கிறோம்
அதுக்குரிய செலவெல்லாம் அதால தடுக்கப்பட்டுச்சு. அனுமதி கொடுத்திருந்தாங்க உங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கஸ்டடி கேள்வி லெஸ் தன் 1% தான் பேச்சு. ஆனா இதே மாதிரி ஒரு என்ஜிஓ உண்டு, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட என்ஜிஓஸ் இருக்குது, இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கஸ்டடி தெரியுமா ஓவர் 30%. அவங்களோட மீட்டிங் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல, அவங்களோட காஃபி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல, அவங்க ஓட்டுறது மெர்சிடிஸ் எதுல பாருங்க, இந்த என்ஜிஓ எல்லாம் போற ஜிப்ல பாதுகாப்பு, இது யார்கிட்ட காசு? அவங்களோட காசா இது? அவங்களோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு போக்குள்ள இந்த வாகனத்தை ஹோஸ்டல்ல வச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன விலைக்கு, சின்ன விலைக்கு. இது நாங்க எங்கட ஜகாத்து வந்தது என்ன இல்ல, எங்கட ஜகாத்து வந்தது சும்மா, இது ஒரு விளையாட்டு, விவாதத்தில் இதுல அட்மினிஸ்ட்ரேட் ஜகாத்ன்றத கொடுக்கறதல்ல, சரியான ஆளுக்கு பேத்து சேரோடு. ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு உண்மை பொய் என்று தெரியாது, வெளிநாட்டிலிருந்து சவுதியிலிருந்து காசி வரக்குள்ள எஸ்ஆர் வரும், எஸ்ஆர் என்ன சவுதி ரியால், அது ஸ்ரீலங்காக்கு வந்து புக்ல பதியக்குள்ள அது எஸ்ஆர் ஆக பதிவு செய்யப்படும், ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆக. அர்த்தம் இல்லை உங்களுக்கு? அர்த்தம் இல்லைச்சா? அவனுக்கு அர்த்தம் சொல்லக்குள்ள எஸ்ஆர் என்றா சவுதி ரியால், இவங்களுக்கு அர்த்தம் சொல்லக்குள்ள எஸ்ஆர் என்ன ஸ்ரீலங்கன் ருபீஸ். இடையில 34 ரூபாய் வைச்சு கொடுக்கறதல்ல, இந்த கும்பத்தில் உள்ள ஆகப்பெரிய விலகிரி கொடுத்துடோம் இல்ல, இம்பாசிபிள், இம்பாசிபிள். வாப்ப ஹஜ் செய்யாம மௌத்தாகித்தாரு, வாப்பட ஹஜ்ஜ செய்ய வச்சோனும், அதுக்கு நீங்க போகணும் தேவையில்லை, அதுக்கு வேறொருத்தர் அனுப்பேலும். ஆனா ஜகாத்ன்றத கொடுக்கக்குள்ள உங்களுக்கு இந்த மத்திர கொடுக்கேலும், ஆனா அதுல நிச்சயமாக அமானிதம் பேணப்பட மாட்டாது. நீங்க நேரடியா போங்க, போயிட்டு பாருங்க ப்ராஜெக்ட் என்ன நடக்குது. இது இபாதத்து வாப்பா, இது இபாதத்தை கேட்டு வந்தவனுக்கு எல்லாம் கொடுக்கிறீங்க. உண்டே கடைக்கு போனா, ஒரு ஆபீஸுக்கு போனா, கடைக்கு போனா, அங்க இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்த சுபஹான் அல்லாஹ், வாங்குற ஆக்களும் பிஎஸ்டி முடிச்சாக்கள் மாதிரி எப்படி கேட்கிறவன் எல்லாம் தெரியும். எனவே அன்பாக சொல்றேன், கேட்கிற சமூகத்தை வளர்க்கிறதும் நாங்கத்தான், பிச்சை வாங்குற சமூகத்தை வளர்க்கிறதும் நாங்கத்தான். எனவே ஜகாத் என்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆகணும், ஒரு அண்டா ஒன் அம்ரலா வரணும், ஓவரேஸ் பண்ணப்படணும், பண்ணப்பட்டு தான் இன்னும் உண்டிக்குது. சிலா கட்சிகளும் அதுதான் ஜகாத்து சரியான அமௌண்ட் கூடுது அதுன்றாங்க. நான் கொஞ்ச நாத்தோரு கிட்டத்தில் வச்சு பேசக்கூட அவசியம் ஜகாத்து ஏன் கூடுது, இது ஆர்கனைஸ் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், ரிசீவபிளும் இருக்குது, லேபலிட்டிஸும் இருக்குது, ஸ்டாக்கும் இருக்குது, இதெல்லாம் ஜகாத்துல கணக்கு பார்க்கத்தான் வேணும். உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு இப்ப இந்த ஜூன்ல ஜகாத்து வருதுன்றா உங்களோட லேபலிட்டியை குறைக்கும், நீங்க கையில காசி 15 லட்சம் இருக்குது, நீங்க 20 ரூபாய் கொடுக்கிறீங்க. இப்ப கொடுக்கையிலத்தையும் நீங்க சேர்க்கணும், இந்த 15 சேர்க்கணும் 35 ஆகிடும். இந்த 15 கையில கொடுத்து லேபலிட்டிய குறைச்சிட்டா என்ன ஆகுது, இந்த காத்து என்ன ஆகும், 20 ரூபாய் ஆகிடும். இது லேபலிட்டிய கூட்டுறீங்க, சும்மா பேச்சஸ் பண்றீங்க, நல்லா தெரியும் எனக்கு இந்த மாசம் ஜகாத்து வரப்போகுது, நான் பர்ச்சேசிங் குறைச்ச போறேன். ஜகாத்து விரண்டோடுறதுக்காக வேண்டிய அல்ல, ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு. கடைசிக்கு பார்த்தா லேபிலிட்டிஸும் கூட, ஸ்டாக்கும் இருக்குது கூட, அங்கல போனா ரிசீவபிளும் இருக்குது கூட, இப்ப என்ன செய்யும்டா பார்த்தா ஜகாத்துடைய தலைக்கு மேல போகுது. எனவே ஜகாத் என்றது ஒரு தனி இபாதத்து. தொழுகைக்கு முந்தைய உதவு செய்தது போல, தொழுகைக்கு முன்னால பள்ளியை தேடி போறது போல, வாங்க சொல்லிட்டாங்களான்னு நேரம் பார்க்கறது போல, ஜகாத்து கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முந்தையே எங்கட வர்த்தகத்துல பிசினஸ்ல நாங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும், லேபிலிட்டிஸ் குறைங்கும், டாக்ஸ் கட் ஆயிக்குது, இன்னும் கட் அல்ல ஜகாத். அது உங்களோட பிசினஸ்ல இருந்தா அது உங்களுக்கு வரும், உங்களோட கேஷ் ஃபுளோக்கு வரத்தான் செய்யும். அது அப்ப டாக்ஸ கட்டி முடிச்சா என்ன செய்யும், ஒரு ஆளுக்கு அதே நேரத்தில் 35 லட்சம் கடன் கட்டினா இருக்கும். எனவே
ஜகாத் என்ற முதலாவது ஒரு அமைப்பு. வெறுமனே நோம்பு வந்தா கொடுக்கணும் ஒன்றும் தெரியாது. நேற்று பேச்சு சொன்னா கல்வி கொடுக்கணும் கேட்கிறாங்க, நல்லா தெரியும் கொடுக்கத்தான் வேணும், அதுல நோ டவுட். ஏன்னா 354வது நாள் தான் ஜகாத்து வாஜிபு, 353 நாள் ஒரு கல் இருந்துச்சு, 353வது நாள் தான் அந்த கல் என்னஞ்சாங்க ஒத்தர் வாங்கிட்டு போனாரு. ஜகாத்துக்கு வருமா? அது ஜகாத்துக்கு வராது. அதே போல 353வது நாள் நீங்க வாங்கின கல் வரத்தான் செய்யும். எனவே இந்த விஷயங்களை கருத்திடுங்கோ, ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிசினஸ் ஆக்குங்கோ. சும்மா வாரத்தை வாங்குறோம், விக்கிரத்தை விற்கிறோம், இருக்கிறது இருக்கட்டும், அந்த வியாபாரம் அல்ல. வியாபாரத்தில அல்லாவை நம்புறோம், அல்லா தான் எங்களை வியாபாரத்தை நடத்தாட்டுகிறான். ஆனா அல்லா ஏதந்திக்கிறான் சொல்லுங்க, அக்கலையும் தந்திக்கிறான், மூளை மீக்கனா. நியாஸ் மௌலை சொல்லுவார் ரஹமத்துல்லாஹி, எங்களுக்கு என்ன மூளை காய்ச்சல் வரவே மாட்டான்னு சொல்லி. யாருக்கு? எங்களுக்கு தான் மூளை காய்ச்சலே வரமாட்டான்னு சொல்லி சொல்லி. அடி மூளே இல்லையாப்பா, அது மாதிரி இல்ல. நாங்க என்ன சொன்ன, கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் கிரகிக்கணும், கொஞ்சம் எடுக்கணும், தலைக்கு எடுக்கணும். நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு சும்மா பிசினஸ் பண்ணி போட்டு புள்ளேட்ட குடுத்துட்டு போறீங்க, அவர் வந்த வாப்ப என்னப்பா செஞ்சிருக்கிறாரு, இன்னும் இல்ல அவுட்டும் இல்ல, கடைசி பத்தா கடங்காலம் அவுட்டு முன்னுக்கு நிக்கிறான். இப்ப நாங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணத்தான் வேணும், எழுத்திலேமே ஒன்று. இதுவே அன்பாக சொல்றேன், அன்பாக சொல்றேன், ஞாபகம். நான் டுவேஷன் பேசவும் இல்லை, நான் ஃபேக்டர் சொல்றேன். 15 வருஷத்துக்கு முன்னால மாணிக்க கல் வியாபாரம் 100க்கு 100 வீதம் முஸ்லீம்களுக்கு சொந்தமான வியாபாரம், இன்னைக்கு 40 வீதம் கூட கையில் இல்லை. எத்தனை வீதம் இல்ல? 40 வீதம் இல்ல. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 40 வீதம் எங்க கையில இல்ல. 100 வீதம், 15 வருஷத்துக்கு 100 வீதம், 100க்கு 100 போறதுக்கு காரணம் எங்கள்கிட்ட ஏற்பட்ட பொய்யும் புரட்டும் அமானிதம் இல்லா தன்மையும் ஏமாத்தமும் எல்லாம் செய்து எல்லாம் செய்து. நான் கிட்டத்தில் ஒரு ஒரு ஊர்ல வச்சு ஒரு வியாபாரத்தை கேட்டேன், நீங்க என்ன சிரோனூர் போறீங்க இல்லையா? அவர் சொன்னாரு, நான் முந்தி கொழும்புக்கு பேய்த்து தான் சாமான் பேச்சி பண்ணுவேன், இப்ப நான் கொழும்பு காராக்களுக்கு சொல்றதுல நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரே ரத்தபுரம் போறேன். எங்க போறேன்? நேரே போறேன் சிங்களாக்கள்கிட்ட, அவங்கள்ட்ட ரஃப் வாங்கிக்கொண்டு அப்படியே பேய்த்துடுவேன். அவங்கள்ட்ட யாவரம் பண்ற சோ ஹெல்தி எங்களுக்கு. இது சொல்றது யாரு? நன் முஸ்லீம் அல்ல முஸ்லீமா? இது சொல்றது நன் முஸ்லீம் அல்ல முஸ்லீம். அவளுக்கு நான் பள்ளிக்குள்ள சொல்றது சொன்ன டேட் வந்து இந்த மாசம் 4 தேதி ஒரு புதன்கிழமை. சொல்லக்குள்ள ஒரு ஸ்ரீலங்கன் சகோதரர் என்னோடு இருந்தார். நினைச்ச வானம் ஷோர்ட்கன் எடுக்க வானம் இல்லா போயிட்டு. நாங்க ஒரு காலம் நினைச்ச எப்பயுமே நினைச்சிருந்தோம், இவங்க பத்தல் தோண்டி எங்களுக்கு தான் விற்பாங்கன்னு சொல்லி வேலைக்காரனையும் கவனமா ட்ரீட் பண்ணு, நாளைக்கு நீ அவன் கோலியனாக மாறோ மேலும் அவன் பொஸ்ஸாகவோ மேலும். இன்றைக்கு அவர் உங்களுக்கு சேர் என்றாரு, நாளைக்கு நீங்க அவருக்கு சேர் என்று சொல்ல வேண்டி வந்தாலும் வரும். நான் என் கண்ணால் ஒரு காட்சி கண்டிக்கிறேன், பாராளுமன்றத்தில் மெம்பர் ஒரு மினிஸ்டர் இருக்க, அவரு முதலாவது முறை பாராளுமன்றத்துக்கு எலெக்ஷன்ல கேட்கறதுக்கு அவருக்கு கரண்டர் சைன் பண்ணணும், அதை ஒருத்தர் சைன் பண்ணணும், அதுக்கு என்ன சொல்றது ஒரு ஆள் சைன் பண்ணணும், சைன் பண்ற ரெண்டு பேர் சைன் பண்ணணும், அது ஒருத்தருக்கு சைன் வாங்கிட்டாரு, மற்றவர்கிட்ட சைன் வாங்கறதுக்கு பேசி வெளியில நிக்கிறாரு. வெளியில நல்லா கண்ணால காணல, வெளியில நிக்கிறார் இவர், நின்று இருக்கிறாரு. கண்டவங்க என்ன சொல்றாங்க, நின்று 15 நிமிடத்துக்கு போறதுக்கு அனுமதி கிடைச்சு உள்ள போறதுக்கு உள்ளுக்கு போயிட்டு, சார் உங்களை தான் இந்த என்ன ரெஃபரன்ஸுக்கு போட போறேன், சைன் பண்ணுங்க. சைன் பண்ணி போட்டு ஹாவ் அ குட் லக் தெரியுமானே, அதையும் சொல்லி அவருடைய கார்ல தான் அனுப்பினாரு நாமினேஷன் கட்டுறதுக்கு.
யாரோட கார்ல சைன் பண்ணினவருடைய கார்ல சார் தான் சொன்னாரு. படைச்ச ரப்பு மீது சத்தியம் விட்டு சொல்றேன், மூணு வருஷம் புகல்ல, மூணு வருஷம் புகல்ல. யாருக்கு யார் சார் சொன்னாரோ, யாரு யாருக்கு குட் லக் சொன்னாரோ, யாருடைய கார்ல ஏறி போனாரோ, அவர் நிக்கிறாரு வெளியே, இவர் உள்ளுக்கு இருக்கிறார். இவர் சொல்றாரு, எனக்கும் ஒரு ஹார்பர்ல ஒரு டிரெக்டர் போஸ்ட் தாங்களேன், என்னையும் ஒரு இந்த இடத்துல சேவனாக்குங்களேன் சார், இதை செஞ்சு தந்தா பெரிய உதவி. வாழ்க்கையில் எப்பயும் அமைச்சுக்கோங்க, எதனாலும் போல் உங்களோட கையில் ஈக்காது. இது புட்பால் கிரவுண்ட்ல மாதிரி, இப்ப போல் அவருடைய காலில், அடுத்த செகண்ட் போல் யார காலில் போகும். இதனாலும் போல் உங்களோட கால் நீக்காது, போல் மாறும் பாப்பா, போல் மாறும். இதை வாழ்க்கையில் அமைச்சுக்கோங்க. அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் உண்மையை உண்மையாக விளங்க தௌஃபீக் செய்வானார். எனவே ஜகாத்துடைய விஷயத்துல குடும்பத்துக்கு இல்ல கொடுக்கிற குடும்பத்தை சொந்த பணத்தை கொண்டு பார்க்க பாருங்க, இந்த சிஃபாத்தை கொண்டு வாங்க. குடும்பம் ஏன் பணத்தால வாழட்டும், ஏன் சொத்தால வாழட்டும், ஏன் உடமையால வாழட்டும். எனவே பேசுறதுக்கு உரிய நேரம் அல்ல, மிச்சம் ஏராள விஷயம் இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், ரமலான் வருகிறது. ரமலானுடைய மாதம் இலங்கையை பொறுத்தவரை வித்தியாசமான மாதம். இலங்கையில் ஒரு பழக்கம் இருக்குது, ரமலான் பயானுக்குரிய மாசம். என்ன மாசம்? எஸ்எல்பிசிலே மாஷா அல்லா, டிவியை தொடர்ந்தாலும் மாஷா அல்லா, பள்ளிக்கு போனால் அந்த ஒரு பயான் நீக்குது. இப்ப கேட்கிறாங்க சுபகு பயான் கேட்கிறாங்க, என்ன பயான்? சுபகு பயான், இஷா பயான், சுபகு பயான், அசர் பயான், வேற என்ன அப்படி எல்லாம் பயான் நீக்குது. இது பயானுக்குரிய மாசம் அல்ல. வாழ்க்கை பதினொரு மாசம் கேட்டத குறைஞ்சது ஒரு மாசம் என்ன செய்வோம்? அமல்ச்சு பயான குறைச்சுவோம். அது தாண்டி வச்ச வானம் ஒன்றும் இல்லையா, ஒரு கூட்டம் இருக்கிற அது அந்த மாசம் மட்டும்தானே வாரது. எந்த மாசம் மட்டும் தான் வாரு. அப்பயாரு மலையுடமே நினைஞ்சா, அதனால இதுல பேலன்ஸ் வேணும். இதுல பேலன்ஸ் வேணும், இது தூமச்சாகவும் கூடாது. தூமச்சாவி இது ஒரு பயான் 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 என்ற இடத்துக்கு வரவும் கூடாது. எனவே ரமலானுடைய மாதத்தை குர்ஆனுடைய மாதமா மாத்துவோம், சதகாவுடைய மாதமா மாத்துவோம். ஜகாத்துடைய மாதம் அல்ல, சதகாவுடைய மாதம். ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ, நான் கை நீட்ட மாட்டேன், நான் கொடுப்பேன். பக்கம் பக்கத்தில் நோம்பு வைக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ள சிங்கள மக்கள், மாற்று மருத்துவர்கள், பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நோம்பு துறக்க ஏற்பாடு செய்யணும். ஒரு பௌத்த சகோதரருக்கு நீங்க அனுப்பக்குள்ள நீங்க இறைச்சி சாப்பிடுவீங்களா? கோழி அனுப்பினா பிரச்சனை இல்லையா? அவருடைய டேஸ்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களை இஸ்தாருக்கு கூப்பிடுங்க, நோம்பு துறை கூப்பிடுங்க. நீங்க எல்லாம் குழந்தை வச்சு போட்டு அவர் சொல்ற நான் சாப்பிடறில்ல என்று சொன்னா அவருக்கு பெரிய ஏமாத்தமாகும். நீங்க சொல்லுங்க, நீங்க வாரத்துக்காக வேண்டி நாங்க இன்றைக்கு இதுல எதுலையுமே இறைச்சி போட்டீங்க, இன்னைக்கு எல்லாம் நாங்க வெஜிடேரியனா தான் வச்சிருக்க, மூலத்தாக வேண்டி அவரை கண்ணியப்படுத்துவோம். அவர் ஒரு விருந்தாளி, இப்படியான ஒரு அதாவது ஒரு சூழலை நாங்க உருவாக்கி சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை நாங்க இழந்தோமோ அது அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தருவான். அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லீம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு ஆரோக்கியமான நலவுகள் நிறைந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ, சென்ற வருடம் எங்களோடு இருந்து நோம்பு பிடித்த எத்தனையோ பேர்கள் இப்ப இல்ல, சென்ற வருடம் நோம்பு பிடித்த எத்தனையோ பேர் நோயாளியாக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் தந்த துஆக்கல்ல உம்மத்தே முஸ்லீமாக துஆக்கெழுங்கோ. பர்மாவில் முஸ்லீம்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும். சிரியாவுடைய முஸ்லீம்கள் இதே போல ஒவ்வொரு ஊரிலையும் முஸ்லீம்களுக்குரிய சோதனை காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் நான் என்ன சரி செய்யணும், இந்த ரமலான்ல என்ன கொண்டு, யாரோ ஒருவர் வாழணும், யாரோ ஒருவருடைய வீட்டில் நோம்பு துறக்க வைக்கணும், யாரோ ஒருவருடைய வீட்டில் சஹர் செய்யணும் என்ற பணத்தை கொண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தரும் தன் ரமலான் ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்யுங்கோ. அல்லாஹ் எங்க எல்லாரையும் புரிந்துக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, எங்க எல்லாருடைய ரமலானையும் ஹைராக்கி வைப்பானாக. ஏத்திக்காஃபுடைய அமலுக்கு ஆயத்தமாகுங்கோ. ரமலா கடைசி பத்தில் ஏத்திக்காஃப், குர்ஆனுடைய திலாவத்து, பேரண்ட்ஸ் உம்மவாப்பட ஹிதுமத், உம்மவாப்பட துஆவை சம்பாதிக்க பாருங்க.
ரமதானுடைய மாதம் வந்தும் உம்மாவாப்பிட துவா கிடைக்க இல்லைன்னு அதை போல பெரிய அபாக்கியம் வேறொன்றும் இருக்க மாட்டார். அதனால ஒவ்வொருத்தரும் பேரண்ட்ஸுடைய துவா ஹக்குகளை திருப்பி கொடுத்துருங்க. அநியாயங்கள் செஞ்சிருந்தால் பட்டிக்கு தௌபா செய்யுங்க. ஹராமான உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் பெண்களோட இருந்து சொன்னா அதை நிப்பாட்டிக்கோங்க. கண்களை பாதுகாத்துக்கோங்க. இப்படியான முறையில் ரமலான ஒரு மாத காலம் கழிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட ரமலான் எங்களுக்கு ஹைரான ரமலானாக இருக்கும். அப்படிப்பட்ட ரமலானை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம் அனைவருக்கும் மேலான பாக்கியம் நசீபாக்கிடுவாயாக. நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ், செய்த அத்துறை பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், மரணத்தில் கையிருக்கிறோம். கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய கைகளை வெறுங்கையாக்கிறார் யா அல்லாஹ். ரமலானை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை அவன் நாசமாகிவிட்டான் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்களை ஆகலாக்கிறார் யா அல்லாஹ், அந்த கூட்டத்திற்கு எங்களை ஆளாக்கிறார் யா அல்லாஹ். பாவங்களை மன்னித்திடுவாயாக. பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம், பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம், பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம். எல்லா பாவத்து மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. கண்களை பாதுகாத்துவாயாக. நோம்பு பிடிப்பதற்கும் நோம்பு தடுப்பதற்கும் ஹலாலான உணவை தந்திடுவாகை அல்லா, ஹலாலான உணவை தந்திடுவாகை அல்லா, ஹலாலான உணவை தந்திடுவாகை அல்லா. எங்களுடைய மதாக்களுக்கு மேலான ரஹமத்து செய்வாகை அல்லா. எங்களுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக, உங்களுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக. எத்தனையோ பேருடைய பெற்றோர்கள் சென்ற ரமலானுக்கு இருந்தார்கள் யா அல்லா. யாழ்நாடு மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹைர்களை கேட்டார்களோ எல்லா ஹைர்களையும் பங்கு தருவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மியி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.